ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். உமன் ரிசர்வேஷன் பில், பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா 33%. லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளிஸ், அதாவது மக்களவையிலும் மாநிலங்களில் உள்ள சட்டசபைகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% கொண்டு வந்திருக்காங்க. நல்ல விஷயம், பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த வீடியோவில் இந்த பில்லை என்ன சொல்லியிருக்காங்க, இந்த பில்லுக்கான தேவை ஏன் வந்தது, எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் சேலஞ்சிங்காக இருக்க போகுது, எல்லாமே ஃபேக்ட்ஸோடு நம்ம வந்து கவர் பண்ணோம். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த பில் கொண்டு வந்ததுக்கான கிரெடிட் இப்போ இருக்க கவர்மெண்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் கவர்மெண்ட்ஸுக்கும் கொடுத்தே ஆகணும். ஸோ ஹிஸ்டோரிக்கலாக இது எப்போ ஆரம்பித்தாங்க, என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். சரி, பார்த்துடலாம். நரிசக்தி வந்தன் அதிநியம் 2023. நரிசக்தி, உமன் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பெண்களுக்கான அதிகாரம் அப்படின்ற ஒரு கான்செப்ட், ரைட். ஸோ இந்த பில்லில் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சம் டேட்டாஸ் பார்த்துருப்போனா இன்னும் கிளியராக வந்து பின்னாக்க புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு உமன் ரிசர்வேஷன் பில் எதுக்காக கொண்டு வராங்க, இன்ஷார்ட் பார்க்கணும் அப்படின்னா, இந்தியாவோட பாப்புலேஷனில் 2023 48% பெண்கள், 52% ஆண்கள், ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு லா வந்து பின்னாக்க மேக் பண்ணுறாங்க. இந்த லா கொண்டு வரும்போது, நடைமுறைக்கு வரும்போது, இது ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும். இப்படி வச்சுக்கலாமே, ஒரு லா வந்து மேக் பண்ணுறாங்க பெண்களுக்காக மட்டும். எக்ஸாம்பிள், ஒரு ப்ரெக்னென்ட் உமனுக்கு ஒரு லா மேக் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த லா மேக்கிங் ப்ராசஸ் யார் பண்ணுவாங்க, எம்பி அவங்க தான் வந்து பின்னாக பண்ணுவாங்க, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அவங்க தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த எம்பிஸில் பெண்களுக்கான எம்பிஸ் அதிகமாக இருந்தாங்க அப்படின்னா, இந்த பில்லை கொண்டு வரதுக்கு இன்னும் வசதியாக வந்து பின்னாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், ஒரு லூப் ஹோலாக இல்லாமல் கரெக்டாக வந்து பின்னாக கொண்டு வர முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சு தான் பெண்களுக்கான பங்களிப்பு அதிகமாக வேணும் அப்படின்னு லோக்சபாக்கும் அண்ட் ஸ்டேட் அசம்பிளிஸுக்கும் 33% இந்த ரிசர்வேஷன் பில்லை கொண்டு வந்திருக்காங்க, ரைட்டா? ஓகே, இப்போ டேட்டா வந்து பின்னாக பாருங்கள். நம்ம என்ன பார்த்தோம், 50% கிட்ட வந்து பின்னாக பார்த்துருக்கோம். 1952 இந்தியா எலெக்ஷன் கலெக்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் வெறும் 5% கிட்ட மட்டும்தான் பெண்களுக்கான எம்பிஸ் உள்ளே வந்து பின்னாக இருந்திருக்காங்க. இது படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகி 2019 வெறும் 14.5% மட்டும் தான் வந்திருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் தான் 70 ஆகியும் ஒன்றும் 15% இங்கே கிராஸ் பண்ணலை. 15% அப்படின்னு சொல்லும் போது ஒரு 82 MP வந்து வருவாங்க. இதுவே 33% உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா 181 MPs உள்ளே வந்து பின்னாக வராங்க. அப்போ என்ன பண்ண முடியும், ஒரு லா மேக்கிங் ப்ராசஸில் பெண்களுக்கான பங்களிப்பு அதிகமாக அங்கே வந்து பின்னாக இருக்கும். ஸோ அவங்க என்ன வந்து பின்னாக சொல்கிறாங்கன்ற பாயிண்ட்டும் அங்கே வந்து பின்னாக பிரதிபலிக்க செய்யும். முக்கியமான ஒரு ஃபேக்ட்டு, 2019 லோக்சபா எலெக்ஷன்ஸில் போட்டி போடுவாங்க இல்லையா, அந்த கண்டஸ்டிங்கில் வெறும் 9% மட்டும்தான் பெண்கள் போட்டி போட்டிருக்காங்க. ஏன் போட்டி போடல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்கே என்ன பண்ண முடியும், சீட்ஸ் வந்து பின்னாக இல்லை அப்புறம் கான்செப்ட் வந்துருக்கலாம். ரிசர்வேஷன் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா நமக்காக ஒரு 180 இருக்குது அப்படின்ட்டு இந்த பர்சன்டேஜ் அதிகமாகலாம், பெண்கள் அரசியல் அதிகமாக கலந்துக்க முடியும். இது முக்கியமான ஒரு ஃபேக்ட், ரைட்? ஓகே, அடுத்து பாருங்கள், ஸ்டேட் லெவலில் இந்த ஸ்டேட்டில் எம்எல்ஏஸ் இருக்காங்க இல்லையா, இந்த ஸ்டேட் எம்எல்ஏஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டேட்டில் 5%க்கும் கீழே வந்து பின்னாக இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் பாருங்கள், தமிழ்நாட்டில் 5.1%, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 2.3%, புதுச்சேரி 3.3%, ஹிமாச்சல் 1.5 வந்து பின்னாக இருக்காங்க. ஸோ சம் ஸ்டேட்ஸ் நீங்கள் பார்க்கலாம் 10 மேலே வந்து பின்னாக போகும், பட் இதை பார்க்கும்போது கம்மியான விஷயந்தான். அப்போ ஸ்டேட் லெவல்லையும் அண்ட் லோக்சபாலையும் பெண்களுக்கான பங்களிப்பு அதிகமாக வந்து பின்னாக வரணும். இண்டிபெண்டன்ஸ் வாங்கி இந்த 70 காலகட்டத்தில் இவங்களுக்கான பங்களிப்பு கம்மியாக தான் வந்து பின்னாக இருக்குது. அடுத்த பாயிண்ட் இங்கே என்ன அப்படின்னா, எம்பி எம்எல்ஏ அப்படின்னு சொல்லும் போது எலெக்ஷன் உள்ளே வந்து பின்னாக வரும். எலெக்ஷன் அப்படின்னா அந்த அரசியல் கட்சிகள் உள்ளே வந்து பின்னாக வருவாங்க. ஸோ ஒரு ஒரு கட்சியிலும் எந்த அளவுக்கு பெண்களை வந்து உள்ளே கொண்டு வராங்களோ அதை பேஸ் பண்ணி தான் எம்பி எம்எல்ஏ உள்ளே வந்து பின்னாக வராங்க. இங்கே பாருங்கள், அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இங்கே இருக்க ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் என்ன பண்ணுறாங்கன்னா பெண்களுக்கு அதிகாரம் வந்து பின்னாக வழங்குறாங்க. எக்ஸாம்பிள், ஒரு 200 இருக்குன்னு வச்சுப்போங்களேன், அந்த 200 ஒரு 100 பெண்களுக்கு வந்து ஒதுக்குனாதான் என்ன பண்ண முடியும், அங்கேருந்து பெண்களுக்கான எம்பிஸ் எம்எல்ஏஸ் உள்ளே வந்து வர முடியும். இல்லை, இந்த 200 180 நான் வந்து பின்னாக்க மென்னுக்கு வந்து பின்னாக ஒதுக்கிடுறேன், 20 மட்டும் உமனுக்கு கொடுக்காங்க அப்படின்னா, ஸோ பெண்களுக்கான பங்களிப்பு உள்ளே வந்து பின்னாக்க இருக்காது. இப்போ ரிசர்வேஷன் உள்ளே வரும்போது கட்சி என்ன பண்ணுவாங்க, பெண்களுக்கு சீட்டை வந்து பின்னாக கொடுப்பாங்க, அது மூலிமா பெண்களுக்கான பங்களிப்பும் அதிகமாக வந்து பின்னாக இருக்கும். இது ஒரு விஷயம். ஸோ வேர்ல்டு லெவலில் பார்க்கும்போது இந்தியாவோட பங்களிப்பு பாருங்கள், 15% தான் வந்து பின்னாக இருக்குது. ஸோ மற்ற கண்ட்ரீஸ் கம்பேர் பண்ணாமல் ரொம்ப கம்மியாக வந்து பின்னாக இருக்கும். யூஎஸ்ஏல 28, அங்கேயும் கம்மி தான், பட் இந்தியா கம்பேர் பண்ணாமல் ரொம்ப கம்மியாக வந்து பின்னாக இருக்குது. ஸோ பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் பார்க்கும்போதும் இந்தியா ரொம்ப கம்மியாக தான் வந்து பின்னாக இருக்காங்க. ஸோ இது எல்லாமே மைண்டில் வச்சு தான் இந்த உமன் ரிசர்வேஷன் பில்லை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த பில்லை என்னெல்லாம் வந்து பின்னாக சொல்லியிருக்காங்க, என்னெல்லாம் ஃபேக்ட்ஸ் இருக்குது எல்லாமே நம்ம கவர் பண்ணலாம்.
ஸோ இந்த டேட்டாஸ்லாம் சும்மா வந்து கிடையாது, இது எல்லாமே ஒரு கிளான்ஸ் ஃபுல்லாக வந்து மிளகாக படித்து வச்சுக்கோங்க, நிச்சயமாக வந்து இப்படினா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக நாகாலாண்டில் 2023 பார்த்தீங்கன்னா 2 உமன் எம்எல்ஏ மட்டும் தான் இருந்தாங்க, அதான் ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்து பின்னாக வந்திருக்காங்க. மிசோரமில் கடைசியாக 7 அசம்பி எலெக்ஷனில் உமனே வந்து பின்னாக இல்லை. ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஒன்ஸ் கோத்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரைட். இப்போது இந்த பில் என்ன சொல்கிறாங்க அதை நம்ம வந்து பார்த்துடலாம். ரிசர்வேஷன் ஃபார் உமன் என்ன கான்செப்ட்? லோக்சபாலேயும் அசம்பிளி எலெக்ஷன்லையும் 1/3 சீட்டை வந்து பின்னாக்க ஒதுக்குறாங்க. இந்த 1/3 சீட்டில் எஸ்டிக்கான ரிசர்வேஷனும் எஸ்டி ரிசர்வேஷனில் வந்து பின்னாக்கா உண்டு. ரைட். அடுத்த கான்செப்ட், இது உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களா? இதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வி அங்கே வந்து பின்னாக்க இருக்குது. கிடையாது. இப்போ 2023 இந்த பில்லை கொண்டு வந்திருக்காங்க, ஆனால் 2024 எலெக்ஷனில் பில்லை கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ 2026 ஒரு சென்சஸ் வந்து பின்னாக கண்டக்ட் பண்ணுவாங்க, அந்த சென்சஸ்க்கு அப்புறமா கணக்கெடு எடுத்து 2029 எலெக்ஷன்ஸ் எல்லாம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் கணக்கீடு வந்து பின்னாக போய்கிட்டு இருக்கும். மேபி அதுக்கு முன்னாடி சில ஸ்டேட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்து ஆகணும். அடுத்த விஷயம், எத்தனை காலகட்டத்துக்கு? இதை சன்செட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காலத்துக்கும் இருக்க போகிறது கிடையாது. இங்கே பாருங்கள், பீரியட் ஆஃப் 15 இயர்ஸ். சப்போஸ் 2030 அமலுக்கு வருது அப்படின்னா 2045 வரைக்கும் இந்த பில் அமலில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் அன்னைக்கு நிலமை என்ன மாதிரி இருக்கோ அதை பேஸ் பண்ணி பில்லை வந்து பின்னாக்கா மாற்றி அமைக்கலாம். ஓகே, நிறைய விஷயம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ லோக்சபாவில் சீட்டு வந்துருக்கு இல்லையா, 42nd அமெண்ட்மெண்ட் அண்ட் 84th அமெண்ட்மெண்ட், 87th அமெண்ட்மெண்ட் வந்து பின்னாக இருக்கும். என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 1971 என்ன சென்சஸ் கணக்கீடு எடுத்தாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இன்னும் வந்து பின்னாக போய்கிட்டுருக்கு. ஸோ இங்கே வந்து பின்னாக்கா சொல்லியிருப்பாங்க, 2026 வரைக்கும் நீங்கள் சீட்டை வந்து மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போது 2026 அப்புறமா இந்த பில்லை புதுசாக வந்து பின்னாக மேக் பண்ணி பாப்புலேஷன் கணக்கெடு எடுத்து இந்த பில்லை இம்ப்ளிமெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ரைட். சரிப்பா, எல்லாம் வந்து ஓகே. ஹிஸ்டாரிக்கலாக என்ன விஷயங்கள் இந்தியாவில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க? ஓகே, இப்போ கொண்டு வந்திருக்க பில் ஒன்று லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, இன்னொன்று லோக்சபா. இதுக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கலாக எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அதை நம்ம வந்து பார்த்துடலாம். 1989 மிஸ்டர் ராஜீவ்காந்தி பிஎம்மாக இருக்கும்போது லோக்கல் பாடிஸ்க்காக 64 மற்றும் 65 இந்த அமெண்ட்மெண்ட் பில்லில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொண்டு வந்திருப்பாங்க, பட் இந்த பில்லிங்கே பாஸ் ஆகியிருக்காது. இது ஒரு விஷயம். 1992 மிஸ்டர் நரசிம்மராவ் கவர்மெண்ட்டில் 2 முக்கியமான அமெண்ட்மெண்ட் இங்கே ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஒன்று 73rd அமெண்ட்மெண்ட் பஞ்சாயத்துக்காக ஆர்டிகல் 243D, 74th அமெண்ட்மெண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ் முனிசிபாலிட்டிக்காக ஆர்டிகல் 243D உள்ளே வந்து பிறகு வந்திருக்கும். என்ன விஷயம்? 1/3 சீட்டு பெண்களுக்கு ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டுமே லோக்கல் பாடிஸ். சுவாரமாக நம்ம வந்து பிறகு வச்சிடலாம். இப்போ பேசுகிற விஷயம், இந்த அமெண்ட்மெண்ட் பில் இதுக்கான அஸ்திவாரம் 27 முன்னாடியே 1996 உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. மிஸ்டர் தேவகவுடா பிஎம் இருக்கும் போது இந்த பில்லை கொண்டு வந்திருப்பாங்க, பார்லிமெண்ட் கமிட்டிக்கும் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்லிமெண்ட் கமிட்டி அப்போ சேர் பண்ணது கீதா முகர்ஜி சேர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த 90s காலகட்டத்தில் இந்தியாவில் பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி அதிகமாக வந்துட்டாங்க இருந்திருக்கும். இதன் காரணமாக இந்த பில் இங்கே லேப்ஸ் ஆகிருக்கும். அடுத்து வந்த கவர்மெண்ட் மிஸ்டர் வாஜ்பாய் அந்த டைமில் 99 பில்லை பாஸ் பண்ணியிருப்பாங்க, திரும்ப லேப்ஸ் ஆகிருக்கும். ஸ்டூல் வந்து பிள்ளை கொண்டு வந்திருப்பாங்க, திரும்ப இங்கே வந்து பிள்ளைங்க லேப்ஸ் ஆகிருக்கும். ஸோ பிஜேபி கவர்மெண்ட் இங்கே வந்து பிள்ளைங்க முடிஞ்சிருக்கும். 2004 புதுசாக ஃபார்ம் பண்ண கவர்மெண்ட் இந்த பில்லை கொண்டு வந்திருப்பாங்க, அங்கே லேப்ஸ் ஆகிருக்கும். ஃபைனலாக 2008 இந்த பில்லை என்ன பண்ணியிருப்பாங்க, ராஜ்யசபாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ராஜ்யசபாவில் இன்ட்ரோடியூஸ் பண்ணி இந்த பில்லை வந்து பிள்ளைங்க பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் லோக்சபாவில் பாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பில் திரும்ப வந்து பிள்ளைங்க முடிஞ்சிருக்கும். எல்லாமே முடிஞ்சு இப்போ 128 பில்லாக இப்போ வந்து பிள்ளைங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த பில்லை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமாக நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும். அதாவது லோக்சபாவில் 50%+1 நீங்கள் வந்து பின்னாக பண்ணி ஆகணும், ப்ளஸ் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்கில் 2/3 பாஸ் பண்ணி ஆகணும். இங்கே லோக்சபாவில் பாஸ் பண்ணதுக்கப்புறமா இதே கான்செப்ட் உங்களுக்கு ராஜ்யசபாவில் நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் ஸ்டேட்டில் 50%க்கு மேலே, எக்ஸாம்பிள் 28 ஸ்டேட் இருக்குது அப்படின்னா இதுக்கு 15 ஸ்டேட்டுக்கு மேலே ஓகே பண்ணால் மட்டும் தான் இந்த பில்லை நீங்கள் பாஸ் பண்ண முடியும். இதுக்கான விஷயத்தை ஆர்டிகல் 368 கிளியராக வந்து பின்னாக சொல்லியிருப்பாங்க, ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒத்துப்பாங்க நான் வந்து பின்னாக நினைக்கிறேன், பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கே இன்னொரு சிக்கலும் வந்துருக்கு, எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, எதுக்காக இந்த பில்லை வந்து கொண்டு வரணும் நம்ம ஆரம்பத்தில் இருந்து பின்னாக பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், லா மேக்கிங்கில் உமன்ஸ்க்கான பங்களிப்பு அதிகமாக வந்துருக்கணும். சம் ரிப்போர்ட் பாருங்கள், இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன் இந்த ரிப்போர்ட் படி இந்தியாவோட பர்சன்டேஜ் ரொம்ப வந்து கம்மியாக வந்து பின்னாக இருக்குது. ஸோ வேர்ல்டு லெவலில் கம்பேர் பண்ணும்போது நேபாள், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்தியா ரொம்ப வந்து பின்னாக கம்மியாக வந்துருக்காங்க. இதை அதிகப்படுத்தி ஆகணும். இது ஒரு விஷயம். அடுத்தது, அட்ரஸிங் க்ரைம் அகேன்ஸ்ட் உமன். நான் சொன்னேன் இல்லையா, பெண்களுக்காக ஒரு லா வந்து மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல பெண்களுக்கான பங்களிப்பும் அதிகமாக வந்து பின்னாக இருக்கணும். அடுத்த விஷயம், ஜெண்டர் பேரிட்டி இண்டிகேட்டர். உமனுக்கு என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது உள்ளே வந்து கொண்டு வர முடியும். எக்ஸாம்பிள், ப்ரெக்னென்ட் உமனுக்கு ஒரு பில்லை வந்து பின்னாக்க மேக் பண்ணுறாங்க அப்படின்னா
ஒரு பெண்ணுக்கு ஈஸியாக வந்து பின்னாக தெரியும் எதை கொண்டு வந்தால் கரெக்டாக வந்து பின்னாக இருக்கும், எந்த மாதம் நியூட்ரிஷன் வந்து பின்னாக கொடுக்கணும், எந்த மாதம் மணி வந்து கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயம் பெண்களுக்கு ஈஸியாக வந்து பின்னாக புரியும். அப்போது பெண்களுக்காக லா வந்து பின்னாக மேக் பண்ணும்போது பெண்கள் பங்களிப்பு அதிகமாக இருந்தால் இன்னும் பெட்டராக வந்து பின்னாக மேக் பண்ண முடியும். அடுத்த விஷயம், ஹோம் மேக்கர்ஸ் டு லா மேக்கர்ஸாக வந்து பின்னாக பண்ணலாம். அதிகமான பெண்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தும் உள்ளே வர முடியாத காரணம், ஒன்று பேக்ரவுண்ட் வந்து பின்னாக இருக்கும், மணி பிரச்சனை அதிகமாக வந்து பின்னாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் ரிசர்வேஷன் உள்ளே இருக்குது அப்படின்னா ஈஸியாக உள்ளே வந்து பின்னாக வர முடியும், ரைட். அடுத்து பாருங்கள், கெப்பாசிட்டி பில்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ். சம் ரிப்போர்ட் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்கள் கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கான எம்பிஸ் அதிகமாக வேலை சீக்கிரமாக முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு முக்கியமான காரணத்துக்காக இந்த பில்லை கொண்டு வந்திருக்காங்க, ரைட்டா. இது எல்லாம் வந்து பின்னாக ஓகே, பட் எந்த விஷயம் இருந்தாலும் சேலஞ்சிங் அதிகமாக வந்து பின்னாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா டீலிமிட்டேஷன் ப்ராசஸ். 2026 இதுக்கான கணக்கீடு எடுத்து 29 லட்சம் வரும்போது தான் இந்த பில்லை கொண்டு வர போகிறாங்க. அப்போ என்ன ஆகலாம், ஆல்ரெடி 1996 ஆரம்பித்த பில்லு 2023 பாஸ் பண்ணியிருக்காங்க, திரும்ப ஒரு 6 வருஷம் தள்ளி போடுறாங்க அப்படின்னா அரசியல் காரணங்கள் இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு காரணங்களுக்காக பில்லு திரும்ப லேப்ஸ் ஆக சான்ஸ் வந்து இருக்கலாம், இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் வந்து போகலாம். ஸோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் சீக்கிரமாக பண்ணால் பெட்டராக வந்து பின்னாக இருக்கும். அடுத்த விஷயம், எஸ்சிக்கும் எஸ்டிக்கும் இந்த மாதிரி கொண்டு வர போகிறாங்க ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. அண்ட் அதிகமாக பேசுகிற விஷயம், ஓபிசிக்கு ரிசர்வேஷன் வந்து பின்னாக இல்லை. ஏன்னா பெண்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பெண்களில் அதிகமான பெண்கள் 60% ஓபிசி வந்து பின்னாக இருக்காங்க. எஸ்சி எஸ்டி கொடுக்குறீங்க ஓகே நல்ல விஷயந்தான், ஆனால் ஓபிசி பெண்களுக்கு என்ன நீங்கள் வந்து பின்னாக பண்ண போகிறீங்க? ஸோ அந்த இன்னர் ரிசர்வேஷன் கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி எதுக்குறவங்க சொல்கிறாங்க, பாப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம். அடுத்தது, ராஜ்யசபாலையும் அண்ட் கவுன்சிலையும் வந்து பின்னாக வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள், லோக்சபாவில் எம்பி வந்திருக்காங்க, இங்கே லா மேக் பண்ணுறாங்க அப்படின்னா இதே லா ப்ராசஸ்ஸாக ராஜ்யசபாவில் வந்து பின்னாக போக போகுது. அப்போ இங்கே இருக்க லா மேக்கிங் ப்ராசஸ்லேயும் பெண்களுக்கான பங்களிப்பு வேணும் அப்புறம் மாதிரி எதுக்குறவங்க சொல்கிறாங்க, பாப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம். அடுத்தது தான் இது முக்கியமான ஒரு கான்செப்ட், ஸ்ட்ரக்சரல் பேரியர்ஸ். அதாவது பெண்கள் பொறுத்த வரைக்கும் அரசியல் தாண்டி ஃபேமிலி அதிகமாக வந்து பின்னாக பார்ப்பாங்க. ஸோ ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸ் இப்படி இருக்கும் போது எப்படி வெளியே வந்து பின்னாக வர போகிறாங்க, அதுக்கான அவேர்னஸ் ரொம்ப அவசியமான விஷயம். அடுத்த முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ப்ராக்ஸி. லோக்கல் எலெக்ஷன் வந்து பின்னாக பார்க்க முடியும், இந்த வார்டு மெம்பர் ஊர் தலைவர்லாம் பார்த்திங்கன்னா பெண்களை வந்து பின்னாக நிற்பாங்க, ஆனால் எல்லா வேலையும் பார்க்குறது அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து பின்னாக பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ எக்ஸாம்பிள், இந்த சீட்டு வந்து இருக்குன்னு சொல்லும் போது இந்த சீட்டை விமனுக்காக வந்து பின்னாக ஒதுக்கியிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேருக்குன்னு, அதாவது மாப்பிள்ளை நான் தான், போட்டிருக்க சட்டை அவர் தான் அப்படின்னு சொல்கிற கான்செப்டில் அவங்க ஒய்ஃபை நிற்க வைப்பாங்க. ஆனால் பண்ணுற எல்லா வேலையுமே ஹஸ்பண்ட் அவங்க தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நிறைய இடத்துல நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த கான்செப்ட் இங்கேயே வராமல் இருக்கணும் அப்படின்னா ப்ராப்பரான இம்ப்ளிமெண்டேஷன் வந்து பின்னாக வேணும், அதுக்கான அவேர்னஸ்ஸையும் கொடுத்து ஆகணும், ஓகே. ஸோ எப்போவுமே ஒரு பில்லை கொண்டு வரும்போது எந்த அளவுக்கு பாசிட்டிவ்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு ஃப்ளாஸும் வந்து பின்னாக இருக்கும். பட் இந்த எல்லா ஃப்ளாஸும் கண்டிப்பாக சரி பண்ண முடியும். முக்கியமான விஷயம், அரசியல் கட்சிகளை ஒத்துழைக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு எம்பி உள்ளே வரணும், எம்எல்ஏ உள்ளே வரணும் அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரொம்ப அவசியமான விஷயமாக வந்து பின்னாக இருக்கும். ஆனால் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம எல்லாமே வந்து பின்னாக இருக்கணும், அதுக்கான அவேர்னஸ் ப்ராப்பராக வந்து பின்னாக இருக்கணும். பெண்களுக்கு தைரியம் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா வெறும் 9% தான் உள்ளே வந்து பின்னாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னா வெளியே தயாராக வந்து பின்னாக இல்லை, நமக்கு எதுக்குப்பா அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. பட் ரிசர்வேஷன் உள்ளே வரும்போது இதுக்கான பர்சன் வந்து பின்னாக அதிகமாகலாம், இதனால் இந்தியாவோட கவர்னன்ஸும் இன்னும் பெட்டராக வந்து பின்னாக ஆக முடியும். ஸோ இது எல்லாமே மைண்டில் வச்சு இந்த பில்லை சீக்கிரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா பெட்டராக வந்து இருக்கும். பட் தள்ளி போட போட இன்னும் பிரச்சனை வந்து பின்னாக வர வாய்ப்புகள் இருக்கலாம். ஏன்னா அரசியலில் எப்போ வேணாலும் யார் வேணாலும் பல்ட்டி அடிக்கலாம். இந்த 27 வருஷமாக கடப்பில் இருந்த ஒரு பில்லை இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா 2024 எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண போகிறாங்க, அது ஒரு விஷயம் வந்து பின்னாக இருக்குது. பட் சேம் டைம் 2029 அடுத்த லட்சம் வந்து இப்போ நாங்கள் வரப்போகுது. செலெக்ஷனை காரணமாக வச்சு கொண்டு வந்திருக்காங்களா இல்லை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்களா வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பில்லை கொண்டு வந்து நல்ல விஷயம் தான், சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். உங்களுக்கு என்ன வந்து இப்போ நாங்கள் தோணுது அதை கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.